Hi, hello, welcome back to the channel Unpack Me. This is your Vignesh here. Apple pathina India la official avanga website launch panirukanga. So idhukku munadi nammalku kedaikada accessories or konja kedaika customer and accessories ellame konja easy ave kedaikudhu. So na innikku pathina or accessory vaangirken. Idhu vandu pathina or best an accessory naan nenikiren Apple ku, because vandu Apple oda products pathina eppome konja costly ah dhaan irukum. So அதுக்கு நம்ம நிறைய ஆக்சசரிஸ் யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட் டேப்ல யூஸ் பண்ற மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வந்து ஈஸியா நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. அவங்களோட ஆக்சசரிஸ் மட்டும் தான் ஆப்பிள் ஃபோன் ஆர் ஐபேட்ல வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ் ஆர் ஆப்பிள் ஐபேட்ஸ் அந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணாது. எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்சசரி இன் ஆப்பிள் நான் நினைக்கிறேன். சோ வாங்க அது என்னதுன்னு பாத்துருவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்த பாக்ஸ். ப்ளூ டாட் கொரியர் வழியாக தான் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க. சரி வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா நிஜமாலே செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் பேக்கிங் செம்மையாக இருக்குது. இது வந்துடக்கூடாதுன்ட்டு இதுக்கும் பாருங்கள் ஒரு இது சீல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பேக்கிங் நிஜமாலே செம்மையாக இருக்குது. இதையே கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுக்கும்போது பேக்கிங்காவது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. ஸோ ரியலி பேக்கிங் செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு. லைட்னிங் டூ யூஎஸ்பி 3 கேமரா அடாப்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு செம பெஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறேன் நான். இருங்க இது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கீழே போட்டு பேக்கிங் பாக்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான அடாப்டர் ஐஃபோனுக்கு இல்லை ஐபேடுக்கு. இப்போ நம்ம சார்ஜிங் போட்டிருக்கோம்ல, ஆப்பிளில் வந்து இப்போ சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கும், சார்ஜிங் போர்ட் மட்டும்தான். அது லைட்னிங் போர்ட்டாக இருந்துச்சுன்னா லைட்னிங் டூ யூஎஸ்பி 3. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் யூஎஸ்பி போர்ட் இருக்கும், அது ப்ளஸ் வந்து லைட்னிங் போர்ட்டும் எக்ஸ்ட்ராவே வரும் உங்களுக்கு. இதில் இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னா, இப்போ நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா தேர்ட் பார்ட்டி லைக் பென்ட்ரைவ், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்ட்ரைவ்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஒரு பென்ட்ரைவ்னு பார்த்துக்கோங்க. இதோ பாருங்கள் இப்போ இதை வந்து நான் ஒரு பென்ட்ரைவ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த பென்ட்ரைவ் நான் வச்சுருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கோம், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் யூஎஸ்பி இருக்கும், யூஎஸ்பிஏ போட்டிருக்கோம். இப்போ இது நம்ம சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணலாம், இப்போ ஃபோன்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் வருது. இப்போ இதுவே நீங்கள் ஆப்பிள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னா, இதுவே நீங்கள் இப்போ ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி தேர்ட் பார்ட்டி நம்ம நார்மல் இதை வந்து வாங்கி அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இல்லை இந்த ஓடிஜி கேபிள் அந்த மாதிரி கேபிளாக வந்து அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆப்பிளுக்கு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ், இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் ஐஃபோனுக்கு இல்லை ஐபேடுக்கு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வாங்கணுன்னா இதை பாருங்கள் அதே மாதிரி சாண்டிஸ்கில் வருது. ஐ எக்ஸ்பேண்ட் ட்ரைவ்ன்ட்டு ஒரு ட்ரைவ் விற்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் போர்ட் வரும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்ட் வரும், இன்னொரு சைடு வந்து யூஎஸ்பி நம்மளுக்கு நார்மல் யூஎஸ்பி போர்ட் மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் வருது. 128 GB 5000 ருபீஸ் வருது. இப்போ இதே ஆண்ட்ராய்டுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருது. அப்படியே 5 டைம்ஸ் வந்து காசு அதிகமாக நம்ம பே பண்ணுறோம். ஏன்னா ஆப்பிள்ன்றதுனால நம்ம 5 டைம்ஸ் அதிகமாக பே பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த அடாப்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3900 தான். இந்த 3900 இந்த அடாப்டர் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம அதே ஆப்பிள் ஃபோன் ஒரு ஆப்பிள் ஐபேடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் பென்ட்ரைவ் நம்மக்கிட்ட இருக்க எல்லா பென்ட்ரைவுமே வந்து இதில் போட முடியும். ஏன்னா இதில் வந்து ஃபுல் சைஸ் யூஎஸ்பி போர்ட் வருது. ஸோ இப்போ நம்ம நார்மலாக யூஎஸ்பி போர்ட் இந்த பென்ட்ரைவில் இருக்கும்ல, அதை நம்ம அப்படியே டேரெக்டாக இன்சர்ட் பண்ணோம்னாலே நம்ம ட்ரைவ் வந்து இப்போ ஐஓஎஸ் 13லேருந்து வந்து ட்ரைவ் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஃபைல்ஸ்ன்ற ஆப்புக்குள்ளேயே காட்டும். ப்ளஸ் அதே மாதிரி இப்போ நம்ம கேமரா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ மெமரி கார்டு போடணும்னா அதுக்கு தனியாக ஒரு மெமரி கார்டு போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லைட்னிங் டு எஸ்டி கார்டு அடாப்டர்னு தனியாக விற்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக உங்கள் கேமராவில் ஒய்ஃபை இல்லை, ஒரு ஒயர்லெஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா, இப்போ அந்த மெமரி கார்டில் இருக்க கண்டென்ட் வந்து உங்கள் ஃபோன் ஒரு ஐபேடுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஏன்னா ஐபேடில் வந்து உங்களுக்கு 4K வீடியோ வேறு எடிட் பண்ணலாம், அந்த அளவுக்கு அதோட ப்ராசஸர் வந்து செமையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த டைமில் உங்களுக்கு உடனே அந்த கண்டென்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு லேப்டாப் தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம ஒரு ட்ராவலிங் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்ன்றது வந்து செம வெயிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐபேட்னா சின்னதாக இருக்கும், அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சின்னதாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ நம்ம மெமரி கார்டு எஸ்டி கார்டு அடாப்டர்னு விற்பாங்க தனியாக, ஒரு 100, 150 or 200 இருக்கும். இப்போ நல்ல குவாலிட்டியாக வாங்கினோம்னா ஒரு 500 to 600 வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி அடாப்டர் இருந்துச்சுன்னா கூட இந்த அடாப்டர் வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து டேரெக்டாக இந்த யூஎஸ்பி போர்ட் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் ஆப்லேயே வந்து உங்களோட எஸ்டி கார்டில் இருக்க கண்டென்ட் எல்லாமே காமிக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அடாப்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி தேடினேன், அமேசானில் தேடினேன். ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் ஸ்டோர்ஸ் ஆல்ரெடி இருக்குல்ல, அது வந்து அஃபிஷியல் ஸ்டோர்ஸ் கிடையாது, அவங்க ரீசெல்லர்ஸ் மாதிரி, அங்கெல்லாம் கூட போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த அடாப்டரை நிப்பாட்டிட்டாங்க, ஆப்பிளில் வரதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து இந்தியாவிலே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டே லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணப்போ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், சும்மா இதில் இருக்கான்னு பார்ப்போம், நம்மளுக்கு கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அவைலபிள் இருந்துச்சு. நான் சரி ஓகே உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். இது சரி ஓகே இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது, இந்த அடாப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேக்கிங் பார்த்தீங்கன்னா சமயதோ கொடுத்துருக்கேன், நம்ம நைஃப் கூட யூஸ் பண்ணவே தேவையில்ல, ஜஸ்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த இதை லிஃப்ட் பண்ணாலே வந்து இது பண்ணுற மாதிரி, அந்த சீல் பிரிக்கிற மாதிரி.
எஸ். இவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு பேக்கிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடாப்டர். அடாப்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக தான் இருக்குது. என்ன ஒரு 20 கிராம்ஸ் இருக்கும் போல் இந்த அடாப்டரு. எவ்வளோ வெயிட்னு பார்த்துருவோம். வெயிட் போட்டிருக்காங்களா இல்லை வெயிட் இதில் மென்ஷன் பண்ணல. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம்ஸ் வரும் போல் வெயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இப்போ ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா 1 kg 2 kg வருது. ஐபேட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 500 கிராம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐபேட் வந்து 500 கிராம்ஸ் தான் வரும். இப்போ 1 kg 2 kg நம்ம கேரி பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஐபேட் ஒரு 500 கிராம்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வந்து ஒரு 20 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பாருங்கள். வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போ இது ஃபோனில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ அடாப்டரை கனெக்ட் பண்ணோடனே வந்து அப்டேட் ஆக்சசரிஸ் அப்டேட் அவைலபிள் அப்படின்ட்டு வருது. ஸோ அதை அப்டேட் பண்ணிடலாம். நம்ம இப்போது அப்டேட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்டேட்டிங் அதுவே வருது பாருங்கள். எத்தனை பர்சன்ட் கம்ப்ளீட் டவுன்லோட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் வந்து நிறைய விற்கிறாங்க பட் அது வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்பிள் iOS 13 வந்து அப்டேட் வந்துருச்சு. என்னென்னா வந்து தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ இந்த அடாப்டர்லேயே வந்து உள்ள ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பை வந்து ஆப்பிள் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஐஃபோன் ஒரு ஐபேட் வந்து ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஆக்சசரிஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ 90% வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் 100% கம்ப்ளீட் ஆனோடனே அந்த சாஃப்ட்வேர் அந்த அடாப்டருக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது இன்ஸ்டால் ஆனோடனே அடாப்டர் யூஸ் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ எஸ் இப்போ அடாப்டர் கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மவுஸ் அண்ட் கீபோர்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். மவுஸ் அண்ட் கீபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி என்கிட்ட ஒரு காம்போ மவுஸ் அண்ட் கீபோர்டு இருக்குது டெல். இது இதுதான் கீபோர்டு அண்ட் மவுஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கனெக்டிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கனெக்டிங் அடாப்டர். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. ஸோ நான் இப்போ இதில் வந்து இந்த யூஎஸ்பி அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா நான் இந்த டெல் கீபோர்ட் அண்ட் மவுஸோட அந்த ப்ளூடூத் கனெக்டர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்க்ரோல் பண்ணால் பாருங்கள் உங்களால் ஸ்க்ரோல் பண்ண முடியுது. நான் மவுஸில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ அந்த ப்ளூடூத் அடாப்டரை கிளிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பாயிண்டர் வரல. பாயிண்டர் டிவைஸ்க்கு வந்து நீங்கள் அந்த இதை போய் ஆக்சசபிலிட்டிஸில் போய் பாயிண்டர் இதை ஆக்டிவேட் பண்ண மட்டும் தான் பாயிண்டர் இது வேலை செய்யும். மற்றபடி இப்போ நம்ம கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மவுஸ் வேலை செய்யுது, ஸ்க்ரோல் மட்டும் வேலை செய்யுது. பாயிண்டர் வரல. அதில் பாயிண்டர் நம்ம போய் ஆக்டிவேட் பண்ணிட்டு வருவோம். இப்போது செட்டிங்ஸில் போயிட்டு பாயிண்டர் ஆக்டிவேட் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போயிட்டு பாயிண்டர் வந்து எங்கே இருக்கணும், ஆக்சசபிலிட்டிஸில் போயிட்டு ஆக்சசபிலிட்டிஸில் போயிட்டீங்கன்னா டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். டச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அசிஸ்டிவ் டச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுங்கள். அசிஸ்டிவ் டச் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு பாயிண்டர் டிவைஸ் வந்துடும். பாருங்கள் இப்போ இந்த பாயிண்டர் டிவைஸ் வந்துருச்சு இதில். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசருக்குள்ளே போயிட்டோம்னா பாருங்கள் பாயிண்டர் டிவைஸ் வந்துடும். இந்த பாயிண்டர் டிவைஸ் வச்சே வந்து நம்ம இதில் வெப் ப்ரௌசர் நம்ம நார்மலாக இப்போ லேப்டாப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஐபேட்லையும் வேலை செய்யும். இப்போ நம்ம நார்மலாக லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மவுஸ் அண்ட் கீபோர்டு அதிலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எதாவது சர்ச் பண்ணி பார்க்குறேன். மேலே சர்ச் ஆப்ஷன்ஸில் போயிட்டு சர்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கீபோர்டு வேலை செய்யுதான்ட்டு நான் சர்ச் கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த இடத்துல இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஐஃபோன்னு கிளிக் பண்ணி சர்ச் பண்ண போகிறேன். கீபோர்டில் டைப் பண்ணுறேன். பாருங்கள் ஈஸியாக டைப் பண்ண முடியுது. நம்மளுக்கு என்ன வேணும் ஐஃபோன் அப்படின்ட்டு நம்ம நார்மலாக எப்படி லேப்டாப்பில் கீபோர்டு சிஸ்டமில் எப்படி கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஐஃபோன் சார்ஜர்ஸ் இல்லை ஐஃபோன் ஹெட்ஃபோன்ஸ் நம்ம இப்போ எது வேணும்னு பார்ப்போம். ஐஃபோன் கேசஸ் சரி ஓகே. நான் ஐஃபோன் கேஸே வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதே வந்து நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லேயே வாங்கினோம் அப்படின்னா வந்து ஆப்பிள் கீபோர்ட் அண்ட் மவுஸ் வாங்கினோம்னா ஒரு 20,000 செலவு பண்ணிடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடாப்டர் ஜஸ்ட் ஒரு 3,900, இந்த மவுஸ் அண்ட் கீபோர்ட் காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1,300 வந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000-5,000 பாருங்கள் உங்களுக்கு மவுஸ் அண்ட் கீபோர்ட் ப்ளஸ் அடாப்டர் வந்துச்சு. இந்த அடாப்டரில் ப்ளஸ் இப்போ நான் இப்போ பென்ட்ரைவ் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து பென்ட்ரைவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நார்மல் பென்ட்ரைவ் தான் வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த ஐஎக்ஸ் பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறத நார்மல் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இப்போ நார்மல் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோன்னே என்ன வந்துருக்குன்னா கேனாட் யூஸ் ஆக்சசரினு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரான்னு வந்து என்ன மெசேஜ் எரர் மெசேஜ் பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்சசரி ரெக்வயர்ட் டூ மச் பவர். ஸோ அப்படின்னா வந்து இப்போ ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பென்ட்ரைவ் வந்து நிறைய பவர் எடுக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் பவர் கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் பவர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சசரி உங்களுக்கு வந்து இதில் பார்க்க முடியும். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு நான் எக்ஸ்டர்னல் பவர் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் ஸ்லாட்டு ப்ளஸ் சார்ஜிங் போர்ட் லைட்னிங் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மூலமா இப்போ நான் பவர் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பவரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பவர் பேங்க்லேருந்து வந்து இதுக்கு பவர் கொடுத்துருக்கேன். சார்ஜிங் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி தான், நார்மலாக சார்ஜ் போடுற மாதிரி தான் ஏன்னா இதுக்கு பவரும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ இந்த டிவைஸ் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்குறது வந்து எப்படின்னா வந்து இங்கே நீங்கள் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ப்ரௌசுன்னு வரும். ப்ரௌஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிவைஸ் டிடெக்ட் ஆயிருக்கீங்க பாருங்கள் VKY32 ஏன்னா 32 GB பென்ட்ரைவ் இதுதான் வந்து பேர். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா உள்ளே என்ன இருக்குது,
உள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் இப்போ நம்ம இதில் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணோம் அப்படினாலும் ஹார்ட் டிஸ்க்கும் வந்து இப்போ ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஐஃபோனால் பவர் நிறைய பவர் வந்து அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பென்ட்ரைவ்க்கே வந்து பவர் அவுட்புட் கேட்குது. ஸோ இப்போ ஐபேடில் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா வந்து ஐபேடில் வந்து கொஞ்சம் பவர் அவுட்புட் நல்லாயிருக்கும். பென்ட்ரைவ் அண்ட் ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து சின்ன இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் 2.5 இன்ச் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அது வந்து பவர் கொடுக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதுவே உங்களுக்கு எரர் மெசேஜஸ் காமிச்சிடும். ஸோ இப்போ எரர் மெசேஜ் உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் இந்த மாதிரி நம்ம பென்ட்ரைவ் மூலமா இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி தான் யூஎஸ்பி ஹப்பும். இப்போ நம்ம யூஎஸ்பி ஹப்லையும் வந்து இப்போ நம்ம யூஎஸ்பி ஹப்பும் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு மூணு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது வந்து இப்போ ஐபேடாலையும் வந்து பவர் அவுட்புட் கொடுக்க முடியாது அவ்வளோ. அந்த டைம்லையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பவர் அவுட்புட் இது பண்ணோம், இந்த மாதிரி வந்து சார்ஜர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்கள் டிவைஸ் இங்கே காட்டும் வேலை செய்கிறது. இப்போ நான் ரெண்டு மூணு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து யூஎஸ்பி ஹப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சிங்கிள் யூஎஸ்பி போர்ட்லேருந்து வந்து மல்டிபிள் யூஎஸ்பி போர்ட் வரலாம், அந்த மாதிரி ஒரு ஹப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பென்ட்ரைவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மவுஸ் அண்ட் கீபோர்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மவுஸ் அண்ட் கீபோர்ட் டிவை டிரைவ் வந்து நான் எடுத்துட்டேன் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறதுனால, என்கிட்ட அந்த யூஎஸ்பி ஹப் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கா ஷேர் பண்ணணும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க அந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் ஆர் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கண்டிப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.